நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் விவகாரத்தில் முதலீட்டாளர்களுக்கு தங்களது சொத்துக்களை விற்று பிரச்சினைக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமனம் செய்ய கோரிய வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் அறிக்கைக்கு பதிலளிக்க நியோமேக்ஸ் தரப்பில் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிறுவன இயக்குனர் பழனிசாமி, பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரையை தலைமையாக கொண்டு நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் இயக்குநர்களாக வீரசக்தி மற்றும் கமலக்கண்ணன், பாலசுப்பிரமணியன் என பல உள்ளனர். இந்த நிறுவனத்துக்கு பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மதுரை பைபாஸ் மற்றும் திருச்சி, தஞ்சை என பல மாவட்டத்தில் அலுவலகங்கள் செயல்படுகின்றன. நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிட் கம்பெனி ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி டிடிசிபி நகர் மற்றும் நகரமைப்பு இயக்குநரக அனுமதி பெற்று குறைந்தபட்சம் 1000 மனைகளை உள்ளடக்கி லேஅவுட் உருவாக்கி வாடிக்கையாளர்களுக்கு மனைகளை விற்கிறோம். மனைகளுக்குள் ஓட்டல், பெட்ரோல் பங்க், பள்ளி, கல்லூரி மற்றும் மருத்துவமனையை லேஅவுட்டுக்குள் கட்டுகிறோம். இந்நிலையில் நியோமேக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாடிக்கையாளர்களிடம் முழு விவரங்களும் தெரிவிக்கப்பட்டு டெபாசிட் பெறப்பட்டு அதற்கான ரசீது கொடுக்கப்படுகிறது. நிலங்கள் விற்பனைக்கு பிறகு வாடிக்கையாளர் பெயரில் பதிவு செய்து கொடுக்கப்படுகிறது. நியோமேக்ஸ் குரூப் இதுவரை தென் தமிழகத்தில் 16 லேஅவுட் திட்டங்களில் 9,79,89,000 சதுரடியில் அரசு ஒப்புதல் பெற்றுள்ளது. நாங்கள் பதிவு செய்து கொடுக்கப்பட்ட நில விற்பனை பத்திரத்தை ஒரு அளவிற்கு செயல்படுத்தியுள்ளோம். 15,000-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எங்களிடம் 4,12,65,276.35 சதுரடியில் அங்கீகரிக்கப்பட்ட மனைகள் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்ய தயாராக உள்ளன. நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு மதுரை, சிவகங்கை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, திருவாரூர், ராமநாதபுரம், போடி, பெரியகுளம் பகுதிகளில் சொத்துக்கள் நிலங்கள் ஏராளமாக உள்ளன. எனவே எங்கள் மீது புகார் அளித்தவர்களுக்கு நிலங்களை வழங்கி பிரச்சனையை சரி செய்ய விரும்புவதாகவும், இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உரிய நடவடிக்கை மற்றும் தீர்வு காண வேண்டுமென மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி நாகார்ஜுன் முன் விசாரணைக்கு வந்தது. நியோமேக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் பண முதலீட்டாளர்கள் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் பதில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து நியோமேக்ஸ் தரப்பில் பதில் அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.